இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் நம்ம இன்னைக்கு இட்லி பூ ரகத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் இட்லி பூ இதோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ஒரே ஒரு பிளான்ட்டு இந்த பிளான்ட்டில் இலைகளை விட பூவோட எண்ணிக்கை தான் அதிகம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டு அளவுக்கு பூ பூக்கிறதுக்கு நம்ம என்னென்ன உரங்கள்லாம் போட்டால் நமக்கு இந்த மாதிரி க்ரோத்திங் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளான்ட்டை வந்து நடும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வேர் வந்து ஆழமாக போகக்கூடியது நம்ம தரையில் நட்டாலும் சரி எதில் நட்டாலும் மண் வந்து கொஞ்சம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம நடணும் இந்த மாதிரி பிளான்ட்டெல்லாம் நம்ம தரையில் வளர்த்தோன்னா நம்மக்கிட்ட லைஃப் லாங்காக இருக்கும் கரெக்டாக ஒரு மழை சீசனுக்கு முன்னாடி இதை வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டுறணும் கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உரங்கள் இந்த அமிலம் இந்த பஞ்சக்காவியா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு தடவை மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கிற மூலமாக நல்லா குரோத்திங் ஆகுதுங்க ட்ரிம் பண்ணி விட்டுட்டோன்னா அடுத்து லைட்டாக வந்து தழுத்து வந்தோடனே அதில் வந்து பூ தான் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதோ பாருங்கள் இலையை விட இதை அதுக்கு அதோட பூ தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ரொம்ப அதிகமாக பூ வந்திருக்கு அதுவும் கொத்து கொத்தாக இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரியான பூக்கள் வந்து நம்ம மாடித்தோட்டத்துலையோ எங்கேனாலும் வளர்த்தாலும் நமக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாக வரும் ஏன்னால் இதில் வந்து தேன் வந்து அதிகமாக இருக்குது இதை சாப்பிட்றதுக்கு பட்டர்ஃப்ளை வரும் அதனால் நமக்கு வந்து க ஹீல்டிங் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல எவ்வளோக்கெலாம் பூ இருக்குன்னு பாருங்கள் அதுவும் இது வந்து மாடித்தோட்டத்துக்கு ஒரு அலங்காரப்படுத்தக்கூடிய செடி ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இதில் இருக்க பூக்கள் வந்து உதுறதே இல்லை ஒரு வாரம் ரெண்டு வாரம் நம்ம வந்து தண்ணி வந்து ரெகுலராக ஊற்றணும்னா பூ வந்து காஞ்சு போனால் தான் விழும் அது வரைக்கும் விழாவே விழாது ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை நம்ம ஈஸியா வீட்டுல வளர்க்கலாம் எங்கேயாவது இது இதோட நிறைய கலர் இருக்குது நல்லா டார்க் ரெட் இருக்குது பிங்க் இருக்குது இந்த இது இருக்குது ஒயிட் கலரும் கூட கிடைக்கிது இதில் வந்து ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி வாங்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இந்த பிளான்ட்டை வந்து நம்ம ரெகுலராக வளர்க்குறதுக்கு அப்பப்போ கரெக்டான டைத்தில் ட்ரிம் பண்ணி விடுங்க விட்டுட்டிங்கன்னா நிறையா வந்து பூ பூக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இதே போல் வீடியோ வீடியோகளுக்கு நம்ம தமிழ் ஒன் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது பிளான்ட் வளர்க்குற பற்றி தெரிய தெரியலனாலுமே என்னோடய கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடறாதீங்க Yeah, okay, thank you. Welcome.